வெல்கம் டு சஜிசமேல். வாங்க, இந்த வாரத்துக்கான ஒரு சூப்பரான அஞ்சு விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாஸ் எதுவும் சேர்க்காமல் செஞ்ச ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படிப்பட்டதுன்ட்டு பார்க்கலாமா. ஒரு மிக்சிச்சரில் ஒரு தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் சின்னதாக ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா திக்க ஆற வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால் பீன்ஸ் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதே மாதிரி 1 பை 1 நீங்கள் என்னென்ன காய் வச்சுருக்கீங்களோ லைனாக வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஃபைனலாக கொடை மிளகாய் சேர்த்து ஒரு 1 மினிட் போலெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்க்கு வதக்குனிங்கன்னா நமக்கு பேஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்ம வடித்த சாதத்தை ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா ஒரு சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். நான் வந்து பொன்னி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கலந்து எடுத்திங்கன்னா கம கமன்னு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். டே 2க்கு வாழைப்பூவில் பிரியாணியும் ஒரு சைட் டிஷ்ஷாக கோலா உருண்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கசகசா, 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு கார தூக்கலாம் வேணும்னா கொஞ்சம் நார்மலான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, 1/2 கை புதினா, 1/2 கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்களுக்கும் வாழைப்பூ சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு பொன்னி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்து பொழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சுருங்க. என்னோடய அரிசிக்கு நான் 1 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சேன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் அரிசியை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். புது அரிசி வந்து 2 விசில் விடுங்க. கொஞ்சம் பழைய அரிசினா இதே மாதிரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கம கமனு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ கோலா உருண்டைக்கு நான் 1 வாழைப்பூவை 1/2 வாழைப்பூ பிரியாணிக்கு சேர்த்துட்டு மீதி இருக்கிற 1/2 வாழைப்பூ வந்து கோலா உருண்டைக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வாழைப்பூ அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. மொத்தமாகவே நான் 5 நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ இதில் பூண்டு, இஞ்சி, ஒரு வெங்காயம் காரத்துக்கேற்ற மாதிரி, வரமிளகாய், 3 கிராம்பு, 7 ஏலக்காய், பட்டை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காயும் கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்து இந்த சூட்லேயே 1 கப் பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஜஸ்ட் 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இது சூடு ஆறதுக்குள்ளே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் பொட்டுக்கல்லையை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்குன எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் கோலா உருண்டையை சேர்த்துருங்க. ஃப்ளேம் ஸ்லோவில் தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கோலா உருண்டையும் இதோ ரெடி. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்கலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 60-70% தான் வேகணும்.
ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்திருந்ததுன்னா உடஞ்சி போயிடும், அதனால் ஒரு 60% வெந்தோடனே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா, தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா உருளைக்கிழங்குல படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட 2 டேபிள்ஸ்பூன் போல் தயிரும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1/4 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகி மொறு மொறுன்னு வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் போல் வதக்கிக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1/2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1/2 கொடமிளகாய் சேர்த்து 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்கு பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் கெச்சப் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இதுக்கு புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது கூட 1 கையளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, உப்பு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் ஃபைனலாக 3 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு புதினா சட்னி ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக சட்னி வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு ஒரு சூப்பரான மல்லி சாதமும் முட்டை வறுவலும் பார்க்கலாம். மல்லி சாதம் பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஹோல் ஸ்பைசஸான 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. புலாவு மாதிரி செய்கிற எல்லாத்துக்கும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் வர தேவை கிடையாது. ஸோ கண்ணாடி பதம் வந்ததும் 1 தக்காளியை சேர்த்து வதக்கிடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரன்னு அரைச்சிட்டு இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நான் புதினா இலை இன்றைக்கி சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா பாதி மல்லி இலை பாதி புதினா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கேன். நல்லா இது மாதிரி பேஸ்ட் வெந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பொன்னி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் அதாவது 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு கலந்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 1 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம் பண்ணி நான் எடுத்திருக்கேன். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் 2 விசில் விடுதா விடுங்க, இல்லைன்னா இதே மாதிரி 1 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் சிம் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கமகமான கொத்தமல்லி சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சாதம், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நான் டக்குன்னு ஒரு ரைஸ் ரெடி பண்ணால் கண்டிப்பாக நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுக்கு காம்போவான எக் தொக்கு ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படின்னு பார்க்கலாம். கடையில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃபைனலாக இது கூட வேக வச்ச முட்டை கொஞ்சம் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான எக் தொக்கு ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசமும் வாழைத்தண்டு பொரியலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நல்லா 3 டேபிள்ஸ்பூன் போல் கொள்ளை வந்து குக்கரில் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப் போல் தண்ணி, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 10 விசில் போல் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருங்க. 1 மிக்ஸி ஜாரில் 5 அரிப்பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய்,
ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து ரெண்டு விதமாக நம்ம இந்த ரசம் வந்து பண்ணலாம். நீங்கள் நல்லா இது மாதிரி கடைஞ்சிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைப் 2, அதாவது இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வைப்பேன். நல்லா ரசம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்ச பூண்டு சீரகம் விழுதை சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளிப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம ஆல்ரெடி சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்ல ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. சைடில் கொஞ்சமாக நெய்யில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. நல்லா இது மாதிரி நுரைச்சி வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு கமகமான ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைத்தண்டு பொரியலுக்கு நான் ஒரு பெரிய வாழைத்தண்டை நல்லா இது மாதிரி கட் பண்ணி தயிர் சேர்த்து இருக்கிற தண்ணியில் வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா அரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இது மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்து எண்ணெயில் ஒருக்க பரட்டினதுக்கப்புறம் வாழைத்தண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியை வந்து எதுவுமே சேர்க்காதீங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் சூப்பராக வாழைத்தண்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு பொடியை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. இந்த பொடி வந்து வாழைத்தண்டோட நல்லா மெர்ஜாகி கமகமான ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த கம்பாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.